எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி திருநாள். இத்திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன, என்ன விஷயம் செய்தால் நினைத்தது அனைத்தும் ஒரே நாளில் நிறைவேறும், கேட்டதெல்லாம் கிடைத்திடும் அப்படின்ட்டு பார்ப்போம். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே அம்பாளுக்கு உரியது மற்றும் பல விசேஷ நிகழ்வுகளையும் அடக்கியுள்ளது மற்றும் அற்புதமான நன்மைகளையும் கொடுக்க வல்லது. அதிலும் இந்த பௌர்ணமியினுடைய அந்த கிரகங்களினுடைய சேர்க்கையானது ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளை கொண்ட பௌர்ணமி மறுபடியும் வருவது என்பது ரொம்ப ரேர், ரொம்ப அதிசயம். எனவே இந்த ஆணி மாத பௌர்ணமியை நீங்க தவறவிடக்கூடாது. பொதுவாக பௌர்ணமினாலே அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து நாம் வந்து அம்பாளை மனதார பிரார்த்தித்து வழிபாடு செய்வோம். இந்த முறை லாக்டவுன் ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்மால் அதை செய்ய முடியாது. சரி, நாம் வீட்டிலேயே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு மாதங்களில் இடம்பெறும் பௌர்ணமிக்கும் தனியான சிறப்பு இருக்கிறது. அதிலும் இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன, ஒரு மங்களமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணபிரானுக்கு உரிய பௌர்ணமியாக இது பார்க்கப்படுகிறது. ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று கிருஷ்ண பரமாத்மாவை மனசார வணங்கினோம் என்று சொன்னால் தடைகள் விலகி கேட்டதெல்லாம் அவர் அளித்திடுவார் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி திருநாள் அன்று நாம் வந்து உச்சாரணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதன கோபால மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதன கோபால மந்திரத்தை எவர் ஒருவர் இந்த ஆணி பௌர்ணமி திருநாள் என்று மனதார ஜபிக்கிறாரோ அவர்கள் நினைத்த காரியம் நிச்சயமாலும் நிறைவேறும், சத்தியமாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பணியை செய்ய போகிறீர்கள், ஒரு வேலை செய்கிறீங்க, புதுசாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பணி எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த மதனகோபால மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லிட்டு தொடங்கினீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை. எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். இது ஒரு ரேரான மந்திரங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லிடவும் மாட்டாங்க. சக்தி கொண்ட மந்திரங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. முறையாக உபயோகம் செய்ய தெரிஞ்சவங்க, பிரயோகம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதுவும் ஆணி பௌர்ணமி என்று அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது சொல்லுங்க, அதிகபட்சமாக ஒரு 1008 முறை சொல்லுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, 1000 முறை ஜபித்தால் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த மதனகோபால மந்திரம் என்னன்னு பார்ப்போம். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வஹா, இதுதான் இந்த மந்திரம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் பாராயணம் செய்யலாம். அற்புதமான நன்மைகள் அனைத்தும் கிடைத்திடும். நன்றி, வணக்கம்.